வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு பருப்பு குழம்பு பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டில் காயே இல்லையா, இந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு சிம்பிளா வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு வந்து இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி, ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அடுத்து ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம், ஒரு நாலு வெள்ளைப்பூடு. இதுதான் நம்ம இதில் போட போகிறோம். நம்ம இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். நம்ம குக்கர் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க, ஏன்னா பருப்பு வந்து பொங்கி வடியும். அதனால் நம்ம பருப்பு அதில் சேர்த்துருவோம். பருப்பு அதில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். 1.5 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ரொம்ப நல்லது, அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டுருவோம். 2 விசில் விட்டுட்டு பருப்பு ரொம்ப மையா ஆகக்கூடாது, கொஞ்சம் முண்டு முண்டாக இருக்கணும். அதனால வந்து கொஞ்சம் அமுக்கி பார்த்தா வெந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து பருப்பு ரவுண்ட் ரவுண்டாக பாதி இது கட் ஆகிருக்கணும். நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் அடிக்கட்டும். 2 விசில் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு தாளிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க 2 விசில் அடிக்கணும். அடித்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம குக்கரில் விசில் அடிக்க விட்டுருந்தோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுப்பு பத்த வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சிடுவோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும், வேற எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு தாராளமாக விடுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். உளுந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொன்னேன்ல, தாளிக்கும் போது இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ஆட் பண்ணுவோம். சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு 10 போல வெள்ளைப்பூடு தொளியோட அப்படியே தட்டி வச்சுருக்கேன், உரலில் தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். இந்த பருப்பு குழம்புக்கு இதுதான் டேஸ்ட்டு. இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே முறுமுறுன்னு ஆகணும். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். இது பாருங்க, நம்ம போட்டிருக்கோம் வெள்ளைப்பூடு, இது நல்லா கொஞ்சம் நல்லா முறுமுறு வரட்டும். இந்த எண்ணெயில் நல்லா மொறுமொறுன்னு ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 2 பட்டை வத்தல் போட்டுருவோம். வத்தல் 2 கிள்ளி போட்டுருவேன். வத்தலும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா பாருங்கள் மொறுமொறுன்னு ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கூட போடணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வெள்ளைப்பூடு இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா மொறுமொறுன்னு தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள்
talicho en la madre de la corona, la murmurne, y para matar el placer que pongo. Ipanama, Cotamali, Sete Cruon, Cotamali Tele Sete Cruon, Sete Penalla, Tindu Tukonga, Ipo Upela, Check Panicona, Alarco, en la cupu Camierke, Adana, Upper Panicre. Para la última, vamos a añadir los ingredientes. ¿Qué es lo que es suspense? Ney, ney, un cucharada. Para que el sabor sea super, ney, un cucharada. Añadir. Así es, un buen molde. Un cucharada. Añadir. Ok, friends, இந்த பருப்பு குழம்பு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல்ங்கற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறனோ அப்பலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே फ्रेंड्स இது மாதிரி நீங்க வந்து வீட்ல செஞ்சு பாருங்க வேற என்னென்ன பொடி வகைகள் இதெல்லாம் வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஓவர் ஏதா வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் Thanks for watching.